ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th 11th 12th மாணவர்களுக்கு ரெண்டு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, இப்போ 10th 11th 12th மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு வரக்கூடிய மே 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பொதுத்தேர்வுக்கான பாடத்திட்டத்தை குறைக்கணுண்டு மாணவர்கள் தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டே வராங்க. ஆனால் தமிழக அரசின் சார்பாக எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கல. குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படியே தான் பொதுத்தேர்வுக்கான வினாத்தல் கேட்கப்படும்னு கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் மாணவர்கள் தொடர்ச்சியாக பாடங்களை குறைக்கணும்னு ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான அப்டேட் கொடுக்கல. இன்றைக்கி வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு அப்டேட் கொடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு ஏற்கனவே எஸ்சிஆர்டி மூலமாக வழங்கப்பட்ட குறைக்கப்பட்ட அந்த ப்ரையாரிட்டி சிலபஸ்லிருந்தான் பொதுத் தேர்வுக்கான வினாத்தால் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இது வரைக்கும் ஆசிரியர் உங்களுக்கு எதில் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாடங்கள் நடத்தியிருக்காங்களோ டெலிட்டட் கனல்லேருந்து கொஸ்டின் வராது, இந்த ரெடியூஸ்டு போர்ஷன்லேருந்து மட்டும்தான் உங்களுக்கு கேள்விகள் வரும் அப்படின்ற அப்டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க. தயவுசெய்து உங்களுடைய பொதுத் தேர்வுக்கு இப்போது இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேராங்க. அதற்கான சிலபஸ் அட்டாச் இல்லைன்னா அதற்கான வெப்சைட் அட்ரஸும் கொடுக்கப்பட்டிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிலபஸை எடுத்து டவுட் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சிலபஸை செக் பண்ணி நல்லபடியாக பொதுத் தேர்வுக்கு தயாராகுங்க. ரெண்டாவது வந்து 10th மாணவர்களுக்கு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பதற்காக செண்டம் டாஸ்க் வீடியோக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 13 டாஸ்க் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டோம். இது 14th டாஸ்க் வீடியோ. இந்த 14th டாஸ்க் வீடியோவில் வந்து மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செப்டர் 4 ஜாமெட்ரி வடிவியல் அப்படிங்கிற செப்டரில் எக்ஸசைஸ் 4.1, 4.2 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பயிற்சி கணக்கில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்லேருந்து ஒரு 5 மார்க் உறுதியாக வந்துடும். இதில் இந்த சாப்டரில் வந்து ஒரு 3 தியரம் இருக்குது. 3 தியரம் அது மட்டும் இல்லாது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸும் ஒரு 5 மார்க் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. மிக முக்கியமான சம்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. மேக்ஸில் தினந்தோறும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா சக்ஸஸிவ் மார்க்ஸ் எடுத்துடலாம். சயின்ஸில் வந்து டாஸ்க் போட்டியெலாம் தெர்மல் ஃபிசிக்ஸ் வெப்ப இயற்பியல் அப்படிங்கிற பாடம், இந்த பாடத்திலிருந்து ஒரு 2 மதிப்பெண்கள் உறுதியாக வந்துடும். இப்போ ரெடியூஸ்டு போர்ஷனில் வந்து இந்த 3 லாஸ் கொடுத்துருக்காங்க, பாய்லர்ஸ்லா, சார்லஸ்லா, அவகாட்டோஸ்லா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் கேஸ், ரியல் கேஸ் உடைய டிஃப்ரென்சியேஷன் கேட்டிருக்காங்க. இந்த 4-5 கேள்வியிலேருந்து ஒரு கேள்வியில் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்துடும். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சோசியல் சயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி லெசன் 10 கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் 5 மார்க்கை நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். புக் இன்னிலையும் நாங்கள் கொஸ்டின் கேட்டிருக்கோம். இந்த டாஸ்க் வீடியோக்கள் கேட்கப்பட்ட கேள்விகள் அடிப்படையில் தொடர்ந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 10th மேக்ஸ் சயின்ஸ் சோசியலில் உறுதியாக அதிக மதிப்பெண் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த டாஸ்க் வீடியோட PDF லிங்க் தமிழ் மீடியம் ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.